தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக 7 மாவட்டங்கள் சென்னை வடக்கு, கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவ கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த செய்திகளை புதிய தலைமுறையின் இந்த புதிய விடியலில் நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்காக நமது செய்தியாளர்களும் இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னையில் நமது செய்தியாளர்கள் பாரதி மற்றும் ஸ்டாலின் இணைந்திருக்கின்றனர். நெல்லையிலிருந்து நாகராஜன் இணைந்திருக்கிறார். அவருடன் தற்போது பேச பாரதி, இப்போ ஃபர்ஸ்ட் பட்டின பாக்கத்துல இருக்கிற சீனிவாசபுரத்துல நீங்க இருக்கீங்க. அந்த பகுதியில எத்தனை நாட்களா இந்த கடல் அரிப்பு பிரச்சனை இருக்குது? இதனால ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்னென்ன? பணிமலர், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த 2004 சுனாமி வந்து சுனாமி தாக்குதலுக்கு பிறகுதான் அதோட பாதிப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்குது. குறிப்பா ஒரு ஆண்டுக்கு வந்து 6 அடி வீதம் வந்து கடல் நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கற்கள் இருக்கிறதுக்கு முன்ன அந்த பகுதி வரைக்கும் தான் கடற்கரை இருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கடல் நீர் முன்னேறி வர்றதுனால வந்து கிட்டத்தட்ட 40 வீடுகளுக்கு மேலா வந்து தற்பொழுது இந்த இடத்தை விட்டு காலி செஞ்சு மற்ற இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. குறிப்பா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய குடிசை பகுதியில் இருந்ததோடு மட்டுமல்லாம கட்டுமான வீடுகள் நிறைய இருந்துச்சு. அந்த வீடுகள்லாம் பார்த்தோம்னா இருந்து தெரியக்கூடாது, ஒரு பகுதியை வந்து சிதமடைஞ்சு தற்போது மண்ணுக்குள்ளேயே போயிருச்சு. அந்த அளவுக்கு அதோட பாதிப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கு. இதனால வந்து 40 வீடுகள் இந்த பகுதியில் இருந்த அனைத்து மக்களும் வந்து தற்போது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த பகுதியில மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதி கொஞ்சம் தள்ளி போயிருக்காங்க. பணிமலர், நிச்சயமா வரதி தொடர்ந்து இணைப்புல காத்திருங்க. சென்னை பகுதியில நிலைமை இவ்வாறு இருக்க, நெல்லை பகுதியின் நிலையை இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் கடல் அரிப்பு காரணமாக ஏற்பட்டு வரும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை தர நமது செய்தியாளர் நாகராஜ் காத்திருக்கிறார். நாகராஜ், குளச்சல் பகுதியில எவ்வளவு நாட்களா இந்த கடல் அரிப்பு பிரச்சனை இருக்கு? இதனால என்னென்ன பாதிப்புகளை மக்கள் சந்திச்சுட்டு வராங்க? உண்மைதான் திவ்யா, அதாவது இந்த பகுதி குளச்சல் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்திலே நீண்ட கடற்பரப்பு கொண்ட மாவட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியபுரம் அப்படிங்கிற தொடங்கி நீரோடி வரைக்கும் ஒரு 42 மீனவ கிராமங்கள் இருக்கு. இந்த மீனவ கிராமங்கள் அனைத்துமே மீன்பிடி தொழில் நம்பி இருக்கிறதுனால கடற்கரை உரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மீனவ கிராமங்களில் பெரும்பாலும் கடல் அரிப்புன்னு பார்த்தீங்கன்னா குளச்சல் பகுதி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த பகுதி மக்களுக்கு. இது என்ன காரணமாக வந்து இயற்கையாகவே இந்த பகுதியில் வந்து சீற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கு, இந்த கடல் சீற்றம் குளச்சல் பகுதியில். இதனாலவே இந்த பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு அந்த கடற்கரை ஓரமா பாத்தீங்கன்னா மீனவர்கள் அவங்க தங்கியிருக்கிற அதை குடியிருக்கிற வீடு வரைக்கும் இந்த அரிப்பு தொடர்ந்திருக்கு. இன்னும் அது வெறும் 10 அடி தூரத்தில் கூட அந்த கடல் அரிப்பு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது இந்த கடல் சீற்றம் கடந்த பல ஆண்டுகளாக இந்த நிலை நீடிச்சிட்டு இருக்கு. 2004 சுனாமியின் போது கூட இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அளவில் சீற்றத்தை ஏற்படுத்தி பாதிப்பு ஏற்படுத்தினது, உயிரிழப்பு ஏற்படுத்தினது இந்த பகுதி தான். அதாவது பாத்தீங்கன்னா 2004 சுனாமியில் ஏற்பட்ட சுனாமியில் ஒரு 600க்கும் மேற்பட்ட மக்கள், அதாவது குளச்சல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த பகுதியில் இந்த குளச்சல்ல இங்கிருந்து அந்த நம்ம நின்றுட்டு இந்த கடற்கரை பகுதியிலிருந்து வெறும் 20 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு மாதா கோவில் முன்பாக, லூர்து மாதா ஆலயம் முன்பாக தான் 400 பேரை ஒரே இடத்துல, 400க்கும் மேற்பட்டோரே ஒரே இடத்துல புதைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு அந்த சோக சம்பவம் நடந்தது இந்த இடத்துல தான். இதுக்கு மட்டுமில்லாம கடந்த 10 ஆண்டுகளில் 120 பேர் இந்த கடலில் வந்து காணாமல் போயிருக்காங்க. இந்த கடல் அரிப்பு காரணமாக, கடல் சீற்றம் காரணமாக இந்த பகுதியில் உயிரிழப்பு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது ஒரு வேதனை தரக்கூடிய செய்தியாக இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அது மட்டுமில்லாம கடந்த 2 வருடங்களில் மட்டுமே ஒரு 20க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்காங்க. நேற்று கூட ஒருவர் இந்த கடலில் விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இது ஒரு தற்போதைய செய்தி திவ்யா. நாகராஜ், நீங்க தொடர்ந்து தொடர்புல இருங்க. கல்பாக்கம் கடலூர் ஊராட்சி அருகே கடலோர கிராமங்களில் கடந்த 1 மாதமாக கடல் அரிப்பு அதிகமாகி வருகிறது. இது பற்றி நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், கடல் அரிப்பு காரணமா அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க. பனிமலை, நான் இப்போ சென்னை கல்பாக்கம் அருகே உள்ள கடலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியான சின்னக்குப்பத்தில் இருக்கேன். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான குடும்பங்கள் வந்து வசித்து வராங்க. கடந்த 1 மாத காலமாகவே இந்த பகுதியில் வந்துட்டு கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு பல்வேறு விதமான வீடுகள் வந்துட்டு சேதப்படுத்திருக்கு. இப்போ நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கடல் அரிப்பு இந்த பகுதியில் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பகுதியை பொறுத்த இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் கூட முன்னாடி இந்த பகுதிக்கு, அதாவது இந்த கிராமத்துக்கு வரக்கூடிய சாலையாக தான், கான்கிரீட் சாலையாக தான் இருந்தது. ஆனால் தற்போது இந்த கடல் அரிப்பு காரணமாக முற்றிலுமா அந்த சாலை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த கடல் அரிப்பு பத்தி கடலாட்சியர்கள் வந்து கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமியின் சுழற்சி காரணமாக சந்திரன் வந்துட்டு மிக அருகே வரும்போது கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும், கடல் அரிப்பு ஏற்படும். இது உலகில் மற்ற எல்லா இடங்களும் வந்துட்டு ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான். ஆனா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 1 மாத காலமாக மிகவும் மோசமடைந்துள்ளது. இந்த கிராமத்தை சேர்ந்த திரு பாஸ்கரன் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு இந்த கடல் அரிப்பு காரணமா இந்த கிராமம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க? 1 மாத காலமாக அந்த ராட்சத அலை வந்து எங்களை வந்து அச்சுறுத்தி இருந்துச்சு. அதோட நாங்கள் வந்து மீன்பிடிப்பு தொழிலெலாம் செய்யறதுக்கு பயந்துன்னு இருக்கோம்.
கடலோரம் இருந்த எங்கள் வீடெல்லாம் கடல் அடிச்சுக்கின்னு போச்சு. கடற்கரை ஓரம் இருந்த நாங்கள் மீன் பிடிக்கிற உண்டான சாதனங்கள், இன்ஜின், வலை இதெல்லாம் கடலில் அடித்து சென்று விட்டது. அதனால் நாங்கள் மீன்பிடி தொழில் செய்ய மிகவும் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் வரை இப்போ தொலைக்காட்சி மூலமாக பத்திரிகை மூலமாகவும் நாங்கள் பேட்டி கொடுத்திருக்கின்றோம். இதனால் வரை அரசு அதிகாரிகளோ மற்ற மக்களால் எடுக்கப்பட்டவர்கள் யாரும் இதனால் வரை வந்து பார்க்கவில்லை. எங்களுக்கு மிக மன வேதனை அளிக்கிறது. அதனால் இது நீங்கள் உங்களுடைய இந்த புதிய தலைமுறை மூலமாக எங்களுக்கு முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த பேட்டியை நாங்கள் இன்றைக்கு வழங்கப்படுகின்றோம். ஸ்டாலின் தொடர்ந்து இணைப்புல காத்திருங்க. அடுத்ததாக நமது செய்தியாளர் பாரதி, நீங்க சொல்லுங்க பாரதி. இப்போ ஸ்டாலின் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இயற்கையோட நிகழ்வா அல்லது வேற ஏதாவது மனித தவறுகளும் இதற்கு காரணமா, குறிப்பா மணற்கொள்ளை வந்து இதற்கு ஒரு காரணமா அமையுமா, வேறு என்னென்ன காரணங்கள்னால இந்த மாதிரியான கடல் அரிப்பு ஏற்படுது? நிச்சயமா நீங்க சொன்னது மாதிரி வந்து மனித தவறுகள் தான் முழுக்க முழுக்க ஒரு காரணம். நிலாவோட ஈர்ப்பு விசை ஒரு காரணம் இருந்தாலும் கூட வந்து ஒரு நாளைக்கு வந்து காலை மாலை என இரு வேளைகளாக வந்து கடல் நீர் வந்து உள்ள வரதும் அதே போல குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்து உள்ள தள்ளி போற வந்து இரண்டு விதமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு காரணம் இருந்தாலும் கூட மனித தவறுகள் தான் வந்து இந்த கடல் அரிப்புக்கு மிக 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 முக்கியமான ஒரு காரணம். தொடர்ந்து பல கோடி ஆண்டுகளா வந்து கடல் நீர் இந்த ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து கடல்ல போய் கலக்கிறது ஒரு இயற்கையான ஒரு நியதி. ஆனா காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா தடுப்பணைகள் கட்டப்படுவதும் அதே போல வந்து முகத்துவார பகுதிகளில் வந்து மண்கள் அள்ளப்படுவது தான் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வந்து அரிக்கப்பட்ட மண் வந்து அந்த இடத்துல கிடைக்காதனால வந்து மற்ற இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கப்படுது. இதன் மூலமா வந்து கடந்த 15 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து வங்காள விரிகுடாவில் மட்டும் வந்து கடல் நீர் உள்ள புகுந்திருக்கு. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 6 அடி வீதம் வந்து திறப்பது. கடந்த 2004 ஆண்டுக்கு பிறகு வந்து அந்த கல் கொட்டப்பட்ட அந்த இடத்துல இருந்த குடிசைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போய் ஒரு தேவாலயமா உள்ள போகிற அளவுக்கு வந்து இந்த நிலைமை மிகவும் மோசமாகவே மாறி இருக்கு. திவ்யா, பாரதி, எந்த அளவு வந்து கடல் நீர் உட்புகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நேரத்துல கடல் நீர் இந்த அளவு வரும்போது இதனால அந்த பகுதியில நிலத்தடி நீர் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு, உப்புத்தன்மை அதிகரித்திருக்கிறதா, அது குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமா இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் கடலுக்கு மிகவும் அருகில் இருக்கிறதுனால வந்து இந்த தண்ணியை பொறுத்தவரைக்கும் மிகவும் வந்து மிகவும் மாசடைஞ்சிருக்கு. குறிப்பா வந்து உப்புத்தன்மை வந்து மிகவும் அதிகமாக இருக்கு. இது ஒரு காரணம் இருந்தாலும் கூட வந்து குறிப்பா இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் முகத்துவாரத்தில் வந்து அதிகமான கழிவுநீர் சேரக்கூடிய ஒரு இடம். அதனால வந்து இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் வந்து கடல் நீர் ஏற்கனவே இந்த இடத்துல மிகவும் மாசடைஞ்சிருச்சு. பொதுவா வந்து கடல்ல வந்து எப்பவுமே கழிவுநீர் கலக்கக்கூடாது, அதே போல குப்பைகளும் கலக்கக்கூடாது. ஆனா இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் குப்பைகளும் கழிவுநீர் கலக்கிறதுனால வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மண் அரிக்கப்பட்டு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இந்த குப்பம் பகுதி ஃபுல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடல் நீர் உள்ள புகுந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் வந்து முழுக்க முழுக்க வந்து இதற்கு முன்னா வந்து கடந்த ஒரு சில 10 வருடங்களுக்கு முன்னாடி கடைசியில ஒரு 10 அடி தோண்டினாலே தண்ணி கிடைச்சிக்கிட்டு இந்த சூழ்நிலை இருந்து கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல போக வேண்டிய ஒரு நிலைக்கும் கூட தள்ளப்பட்டிருக்காங்க. பெரும்பாலும் உப்புத்தன்மை வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பா வந்து சோடியம் குளோரைடு மட்டும்தான் அதிகமா கிடைச்சிட்டு இருந்த இந்த பகுதியில வந்து உப்போட தன்மை வந்து இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 19 வகையான கெமிக்கலும் கூட சேர்ந்து அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையும் கூட இருக்குது. திவ்யா, பாரதி, நீங்க தொடர்ந்து தொடர்புல இருங்க. நாகராஜ், இப்போ அந்த பகுதியில வந்து கடல் அழிப்பை தடுக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? தூண்டில் வளைவு போன்ற திட்டங்கள் ஏதாவது வந்து அங்க செய்யப்பட்டிருக்கா? நிச்சய பணிகளர் இங்க கடல் அரிப்பை தடுப்பதற்காக இங்க ஒரு அதாவது தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டு வருது. ஆனா அந்த பணிகள் வந்து ரொம்ப தொய்வடைஞ்சிருக்கு, அதாவது ரொம்ப தாமதமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நம்ம வந்து கூட இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த கடல் அரிப்புக்கான அந்த தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா இது தற்சமயம் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கு. ஆனா இன்னும் முழுமையாக ஆக்கப்படணும் அப்படிங்கறது இந்த மக்கள் வைக்கிற கோரிக்கை. அது இந்த பகுதியில் நீங்க பார்க்கலாம், அந்த வீடுகளுக்கு முன்பாக அந்த கடல் அரிப்பை தடு அதாவது கடல் வந்து இங்க வீடுகளுக்கு வந்து அரிப்பு ஏற்படுத்த வகையில் அந்த கடல் அரிப்புக்காக அந்த தூண்டில் வளைவு அமைக்க. அது மட்டும் இல்லாம இது பக்கத்திலேயே துறைமுக பணிகள் நடந்து வருது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மீன்பிடி துறைமுகம் ரொம்ப முக்கியமாக கோரிக்கை, மக்கள் மத்தியில் ரொம்ப வருஷமா வைக்கப்பட்டிருந்த கோரிக்கை. அது தொடர்ந்து இங்கு மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டது. குளச்சல், தேங்காய்பட்டணம், முட்டம் மற்றும் 4 பகுதியில் இந்த துறைமுகங்கள் அமைக்கிறதுக்கான மீன்பிடி துறைமுகங்கள் அமைப்பதற்கான பணிகள் நடந்தது. இந்த பகுதியில் குளச்சல் பகுதியில் துறைமுகங்கள் அமைக்கப்படும் பொழுது அதாவது அந்த கடலுக்குள்ள இந்த துறைமுகம் அமைக்கப்படும் வேலை நடந்து வருகிறது. இந்த துறைமுகம் அமைக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த கடல் சீற்றம் இந்த மக்களை ஓரளவுக்கு அந்த பாதிப்பிலிருந்து காக்கும் அப்படிங்கிறது இந்த நம்பிக்கை. ஆனால் இதை தாண்டி இந்த துறைமுகம் அமைக்கப்படும் கடல் அளவு வந்து இந்த பரப்பளவு இன்னும் அதிகமாக இருந்தால் அதாவது கடலுக்குள் இன்னும் நீண்ட தூரம் இந்த துறைமுகத்தை அமைத்து கொடுத்து அந்த பரப்பளவு அதிகமாக இருந்தால் இந்த கடல் சீற்றம் கடல் அருகே உள்ள மக்களை பாதிக்காத வகையில் இருக்கும். அதனால இந்த கடல் சீற்றத்துக்கு தடுப்பதற்காக இந்த துறைமுகத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் தூரத்தை. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கிற தூண்டில் வளைவு வேலைகளையும் 2008 தொடங்கப்பட்ட இந்த வேலைகளை கொஞ்சம் துரிதமாக இந்த மக்கள் பயன்படுத்தும் வகையில் விரைவிலேயே இந்த பணிகளை முடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. பணியாளர்கள்